எக்ஸசைஸ் 2.3 ஃபஸ்ட்டு சம் போயிடலாமா? இ பவர் எக்ஸ் லாகி, இ பவர் ஏ லாகி, இ பவர் என் லாக் எக்ஸ் இருக்குது. கொடுத்துருக்குற குவெஷினை எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இ பவர் எக்ஸை நான் என்ன பண்ணுறேன், லாக் ஏ டு த பவராக நான் கொண்டு போகிறேன். ஸோ பவரில் இங்கே எக்ஸ் வரும், அதே மாதிரி பவரில் ஏ டு த பவர் ஏ. இங்கே எக்ஸ் டு த பவர், பவரை நான் என்ன பண்ணுறேன், எக்ஸோட இதில் கொண்டு போகிறேன், பவரில் கொண்டு போகிறேன். இப்போ எல்லாமே இ பேஸில் இருக்கிறதுனால நான் அதோடய பவர்ஸ்க்கு மட்டும் நான் என்ன பண்ணலாம், இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் ஏ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் ஏ டு த பவர் ஏ டிஎக்ஸ் மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ். ஏ பவர் எக்ஸை இன்டெகிரேஷன் பண்ணால் என்னமா கிடைக்கும், நம்ம வந்து டைப் டூவில் பார்த்தோமா, ஏ பவர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1/log a ஏ பவர் எக்ஸ். ஸோ நம்ம அதையே தான் போட போகிறோம், ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ ப்ளஸ் இதுக்கு என்ன கிடைக்கும், ஏ பவர் ஏ இன்ட்டு டிஎக்ஸை பண்ணால் எக்ஸ் மைனஸ். இது வந்து ஜஸ்ட்டு நம்மளுக்கு ஏற்கனவே ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் நம்ம பார்த்தோம், எக்ஸ் பவர் என் எப்படி பண்ணணும், எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1/n+1+c. ஓகேவாம்மா? அடுத்தது செகண்ட் சம் பாருங்கள். ஏ பவர் எக்ஸ், இ பவர் எக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, குவெஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இ பவரில் ஒன்று ஒரு டேர்ம் இருக்குது, அதை நான் வந்து பி டு த பவரில் ரைஸ் பண்ணுறேன். ஸோ ஏ சாரி இ லாக் பி டு த பார் பவரில் கொண்டு போகிறேன், எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் என்ன பண்ணுறேன், ஏ டு த பார் கொண்டு போகிறேன், ஏ பவர் எக்ஸ் மை இன்டூ பி எக்ஸ். இப்போ தனித்தனியாக நான் இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து தனித்தனியாக இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணுறோம். இது 1/x dx கிடைக்கும், இது 1/ax dx கிடைக்கும். இதை வந்துட்டு நம்ம எப்படி எழுதலாம், 1/bx எப்படி எழுதலாம், பி பவர் எக்ஸ் பை 1/log பின்னு எழுதலாம். இதை வந்து 1/log a ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் சின்னு வைக்கலாம். இதை வந்து பி பவர் எக்ஸ் நான் ஜஸ்ட்டு டேர்ம்ஸை மட்டும் மாற்றி எழுதியிருக்கேன், அவ்வளோதான்.